எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டிஓபி வினோத் ரத்னசாமி பேசுகிறேன். நார்மலாக சிறு வயசுலேருந்து சின்ன சின்ன கதைகள்லாம் படிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அப்படி நான் படித்த அறம் சார்ந்த கதைகளில் இன்றைய வரைக்கும் சிறந்த கதையாக நினைக்கிறது இந்த பம்பர் படத்தோட கதையை தான் நான் நினச்சிட்ருக்கேன் நான். ஸோ அது கடைசியாக படமாக்கப்பட்டு அதோடய வீரியம் எதுவும் குறையாமல் போய் அடையுங்கிற நம்பிக்கையோடு படமாக்கணும். ஸோ மொத்த கலைஞர்களும் மொத்த தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி நடிகர்களும் சரி எல்லோரும் பெரிய சப்போர்ட்டாக ஒரு நல்ல ப்ராடக்டை உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்து பாடுபட்டு கொண்டு வந்த ப்ராடக்ட் இன்றைக்கி நல்ல விதமாக வந்திருக்குன்னு நீங்கள்லாம் உங்கள் முகத்தை பார்க்குறப்ப என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் இதை வந்து இதோடய வீரியம் குறையாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து முதல் நாளே வெள்ளிக்கிழமையே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வர அளவுக்கு இந்த செய்தியை வந்து கொண்டு போய் பரப்பி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்துக்கான விஷயத்த நீங்கள் செஞ்சு தருவீங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படத்து மூலமாக ஒரு புது ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசரை வந்து நாங்கள் டீமாக நாங்கள் பிரசன்ட் பண்ணுறோம் தயாராஜன் சாரை. அதே நேரம் ஒரு நல்ல ஒரு டைரக்டர் மிஸ்டர் செல்வகுமார் அவரும் டெபுவாக வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களோட உங்களோட வாழ்த்துக்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.